தெய்வ திரு எம் காந்திமதி அம்மாள் அவர்களின் 4வது ஆண்டு நினைவு நாளில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். மக்கள் விருப்பம் பத்திரிகை ஆசிரியரும் ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்கம் தமிழ்நாடு மாநில தலைவர் டி எம் தர்மராஜா அவர்களின் தாயார் தெய்வ திரு எம் காந்திமதி அம்மாள் அவர்களின் 4வது ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி சென்னை வளசரவாக்கம் அக்ஷயா ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது. அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட மூத்தோர்கள் அனைவருக்கும் உணவு மற்றும் வேஷ்டி சேலையை டி எம் தர்மராஜா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொது செயலாளர் வி பாஸ்கர், மாநில பொருளாளர் என் சவுந்தரராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் முரளி, ஏ.ஆர் திருநாவுக்கரசு, தென்சென்னை மாவட்ட தலைவர் எஸ் வி கோபிநாத் பி.ஏ., துணைத் தலைவர் எம் மதுரை இளஞ்செழியன் பி.ஏ., காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் டி டென்னிஸ் ராஜா, பொறுப்பாளர் டி தீபக்குமார் குப்தா, செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர் சி இமயரசு, துணை அமைப்பாளர் என் கணேஷ்ராம், துணை பொறுப்பாளர் பி சுரேஷ் மற்றும் அஜித்குமார், விக்கி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காந்திமதி அவர்களின் 4வது ஆண்டு திதியை முன்னிட்டு நமக்கு உணவு மற்றும் ட்ரெஸ் கொடுத்த தர்மராஜா டி ஆஸ்ட்ரோ அவர்களுக்கும் அவர்கள் குழுவிற்கும் ஜனநாயக அனைத்து பத்திரிகை குழுவினர் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்கம் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்கம் இங்கேருந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய இல்லத்துக்கு அக்ஷயா ட்ரஸ்ட் வளசரவாக்கமுக்கு உணவு உடைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சார் அவங்க அம்மாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு அதுக்காக வந்து இங்கே இருக்க எல்லாருடைய எல்லா பெரியவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க எல்லாரையும் அவங்களுடைய தாயாக கருதி அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க கொடுக்குற உடை உணவு எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியை தருது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி ஹோம் தேடி டொனேஷன் கொடுக்கறது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்கள் வந்து இது ஒரு இலவச ஐட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறதுனால மட்டும்தான் என்ன எங்களால் இந்த மாதிரி பெரியவங்களை பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தாயும் தெய்வமே தந்தை சொல்லும் மந்திரமே என்று எனக்கு இந்த தாரக மந்திரத்தை எனக்கு உச்சரித்து எனக்கு அதை முழுமையாக என்னை அறிய செய்த என்னுடைய குருநாதர் பட்டுக்கோட்டை ஆதிசிவசக்தி ருத்ரசித்தர் ஐயாவை வணங்கி, நான் வந்து தர்மராஜா, மக்கள் விருப்பம் பத்திரிகையினுடைய ஆசிரியர், ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய மாநில தலைவர். இன்று எங்கள் அம்மாவுடைய 4வது ஆண்டு திதி. காந்திமதி அம்மா எங்கள் அம்மா பேர். ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பசமானவங்க. அவங்களுடைய அந்த திதி அன்னைக்கு வந்து நம்ம 4வது வருடமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து 3 வருடங்களாக வந்து எங்கள் வீட்டின் அருகில் உள்ளவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது வந்து இந்த வருடம் வந்து நம்ம வந்து முதியோர்கள் இல்லம், அதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் உதவி சேரணும் அப்படின்றக்காக வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வளசரவாக்கத்தில் வந்து அக்ஷயா ட்ரஸ்ட்டு அப்படின்ற ஒரு மூத்தோர் இல்லத்தில் இருக்கோம். இருந்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு துணிகள் உணவு இதெல்லாம் வந்து பண்ணுறோம்.
எங்கள் சங்கத்தின் சார்பாக பண்ணுறோம். இதை பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹோம் நிறையா இருக்குது, அதாவது மூத்தோர்கள் இல்லம் வந்து நிறையா இருக்குது. எல்லாருக்கும் வந்து வந்து உதவணும். தாயும் தகப்பனையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயரலாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து கூட்டு குடும்பங்களை பார்க்குறது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. கூட்டு குடும்பம் இல்லாதனால இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நிறையா வந்து சமூக சீர்கேடுகள்லாம் வந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த ஒரு மனிதன் இன்றைக்கி வர்ற காலகட்டங்களில் சிறிய வயது பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வந்து அனுசரித்து அவங்கள வந்து அரவணைச்சி பெற்றோர்கள் என்றைக்குமே வந்து உலகத்திலேயே வந்து நம்மளுக்கு கெடுதல் நினைக்காத இரண்டு ஜீவன்னா ஒன்று தாய் தந்தை தான். அந்த தாய் தந்தையரை வருங்கால சந்ததியினர் வந்து நல்ல விதமாக ஒரு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு வரலான்னு கேட்டுக்கிறேன். நன்றி.